கர்த்தரா இயேசு கிறிஸ்துவின் கரத்தில் இருக்கிறீங்க. ஒரு நல்ல ஃபுட்பால் பிளேயர்கிட்டருந்து பந்த பறிக்க முடியாது. நல்ல பேஸ்கெட் பால் பிளேயர் கையிலேருந்து பந்த பறிக்க முடியாது. இந்த பேஸ்கெட் பால் பிளேயர்கிட்டருந்தே பந்த பறிக்க முடியாட்டி, இந்த ஃபுட்பால் பிளேயர் கையில் காலிலேருந்தே பந்த எடுக்க முடியாட்டி, சர்வ வல்லமை பொருந்திய கர்த்தரா இயேசு கிறிஸ்துவின் கரத்திலிருந்து உங்களை யார் பறிக்க முடியும் என்று நான் கேட்கிறேன். Do you want to be a worship leader or a preacher? அப்படி என்ன கேட்டிங்கன்னா, கிறிஸ்துவுக்குள்ள ரெண்டுமே இருக்கும். ஆனால் என்ட்ட கேட்டிங்கன்னா, ப்ரீச்சிங் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். அப்போ நான் சொல்லுவேன், நான் அப்படி சொல்கிறவனா இருக்கிறனால எனக்குள்ள அது வெளிப்படுது. நான் எதை விரும்புகிறேனோ அதுதான் எனக்குள் வெளிப்படுகிறது. நாங்களாம் அப்படி பார்க்கும்போது அப்படியே ரவுண்ட் கனாலி ஒர்ஷிப் பண்ணி முடிப்பார், முடித்ததுக்கப்புறம் லீஜராக வந்து நிற்பார். அந்த ரான் கனாலி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த லீஜரை நிப்பார். அதை தான் ரசிப்பேன். நம்ம எதை ரசிக்கிறோமோ அதுதான் நமக்குள்ள வேலை பார்க்குது. When you admire ரான் கனாலி, you'll become a worship leader. When you admire லீஜராக, you'll become a preacher. So desire determines the gift. அதான் பைபிள் சொல்லுது, ஞான வரங்களை விரும்புங்கள். எதுக்கு சார் விரும்பணும்? ஏய், நீ விரும்புறதான் உனக்கு கிடைக்கும். கையை தட்டு. அப்ப நன்றாக கவனியுங்கள், இந்த சீடுக்குள்ள இருக்கிறது தான் அப்படியே நமக்குள்ள வந்துகிட்டே இருக்கு. கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற இப்ப உங்க வாழ்க்கையில விருப்பம் மட்டும்தான் உங்க வேலை. ஆனா அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வல்ல கிறிஸ்துவினோட சீடு அதுதான் வெளியே வந்துகிட்டு இருக்கு. நம்பர் ஒன், சீடோடைய குவாலிட்டியை மாற்ற முடியாது. எத்தியோப்பியன் தன் தோலை மாற்ற முடியாது. கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிற பிள்ளை பரிசுத்தவான் என்கிற முத்திரையை மாற்ற அழிக்க முடியாது. கேட்க காதுள்ளவன் கேட்க கடவன். ஆமென். அப்படின்னா என்ன அர்த்தமா? ஏற்றுக்கொள்ள மனதாக இருக்கிறவன் ஏற்றுக்கொள்ள. நத்திங் கேன் டேமேஜ். இப்போ அடுத்த விஷயத்துக்கு வரேன். அப்போ ஒரு மனிதன் பின்மாற முடியாது என்று நீங்கள் சொல்லுவீர்கள் என்றால், யூதாஸ் ஏன் பின்மாறினான்? யூதாஸ் ஏன் பின்மாறினான்? என் அன்புக்குரியவர்களே, யூதாஸ் ஏன் பின்மாறினான் அப்படின்னு நீங்க ஒரே ஒரு வார்த்தையில கேட்டீங்கன்னா, அவன் என் மகனே இல்லைன்றார். அவருடைய பிள்ளைகள் பின்மாற முடியாது. இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட எவரும் பின்மாற, எத்தியோப்பியன் தன் தோலை மாற்றக்கூடுமானால் கிறிஸ்துவுக்குள் நீதிமான் தன்னை பாவியாக மாற்ற முடியும். எத்தியோப்பியன் தன் தோலை மாற்ற முடியாது என்றால் நீங்களும் உங்கள் சாயலை இழக்க முடியாது. நான் சொன்னேன், பைபிள் ஃபுல்லா சீடு தான். உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பிறகுதான் படமே ஆரம்பிக்குது. யோவான் 17:12 சொல்றாரு, யூதாஸ் ஏன் கெட்டு போனான்? வாசிப்போம். நான் அவர்களுடனே கூட உலகத்தில் இருக்கையில் அவர்களை உம்முடைய நாமத்தினாலே காத்து கொண்டேன். நீர் எனக்கு தந்தவர்களை காத்து கொண்டு வந்தேன். நீர் எனக்கு தந்தவர்களை நான் காத்து கொண்டு வந்தேன். வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக, வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக, கேட்டின் மகன் கெட்டு போனானே அல்ல. கேட்டின் மகன் என்ற வார்த்தை இங்கே பயன்படுத்துகிறார். மகன் என்றால் சீடு. சீடு யூதாஸ் ஏன் கெட்டு போனான்னா, சீடு. Seed, it is not God's seed. கையை தட்டுங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏன் சீடு ஒண்ணு கெட்டு போகாதுன்னு அர்த்தம். அல்லேலூயா சொல்லுங்க. கேட்டின் மகனாகிய யூதாஸ் யூதாஸ் வராது. கேட்டின் மகனே, கேட்டின் மகன் கெட்டு போனானே அல்லாமல் அவர்களில் ஒருவனும் கெட்டு போகவில்லை. ஐயா, கையை தட்டுங்க. நம்ம கெட்டு போக முடியாது சார். என் கரத்திலிருந்து ஒருவனும் உங்களை பறித்து கொள்ள முடியாதுன்றாரு. நீ யார் கரத்தில் இருக்கிறீங்க சொல்லுங்க. கர்த்தரா இயேசு கிறிஸ்துவின் கரத்தில் இருக்கிறீங்க. ஒரு நல்ல ஃபுட்பால் பிளேயர்கிட்ட இருந்து பந்த பறிக்க
முடியாது. நல்ல பேஸ்கெட் பால் பிளேயர் கையில இருந்து பந்த பறிக்க முடியாது. இந்த பேஸ்கெட் பால் பிளேயர்கிட்ட இருந்தே பந்த பறிக்க முடியாட்டி, இந்த ஃபுட்பால் பிளேயர் கையில் காலிலேருந்தே பந்த எடுக்க முடியாட்டி, சர்வ வல்லமை பொருந்திய கர்த்தரா இயேசு கிறிஸ்துவின் கரத்திலிருந்து உங்களை யார் பறிக்க முடியும் என்று நான் கேட்கிறேன். ஓ, உங்களுக்குள் இருக்கிற பரிசுத்தத்தை நீ என்ன செஞ்சாலும் உன்னுடைய நீதி மாறாதியா அப்படின்னு நான் சொல்லி கொடுக்கறதுக்கு காரணம், உங்களுக்குள்ள இருக்கிற பரிசுத்தத்தை வெளியே தூக்குறதுக்கு இல்ல, உங்களுக்குள்ள இருக்கிற பயத்தை வெளியே தூக்குறதுக்கு. கேட்கிற விதத்தை குறித்து ஜாக்கிரதையாயிருங்கள். நீ என்ன வேணாலும் செய்யலாம்னு உங்களுக்கு சொல்லி கொடுக்கல, நீங்க எதை செஞ்சாலும் அல்லது நீங்கள் என்ன வேணாலும் செய்யலாம் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கல, சொல்லிக் கொடுக்கறக்காண்டி சொல்லல, நீ எதை செஞ்சாலும் பயத்தோட செய்ய வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லிக் கொடுக்க விரும்புறேன். உங்களுக்குள் இருக்கிற பொறுப்புணர்ச்சியை தூக்கி எறிவதற்கு நான் சொல்லி தரவில்லை, தேவன் சொல்லல, கிருப பொறுப்புணர்ச்சியை தூக்கி எறியல, கிருப பயத்தை தூக்கி எறியுது. ஜீவகாலம் எல்லாம் விழுந்து போவோம். பெக்கட்டோபோபியா, திஸ் போபியா இஸ் கால்டு பெக்கட்டோபோபியா, பாவம் செய்து விடுவோமோ என்கிற பயம். 23 போபியா இருக்கின்றாய். ஆனா இந்த எல்லா போபியாக்கும் கர்த்தர் விடுதலை ஆகிட்டார். நம்மள கைத்தட்டுங்க. ஆமென்.